என் பேச்ச கேட்காத நீ நான் குடிச்சிருக்கானு கேக்குறதுக்கு தகுதியே இல்ல. குடிச்சிட்டு தான் அம்மா வந்திருக்கீங்க, அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ஏ தெரியுது இல்லடி, அப்புறம் என்ன கேள்வி? ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? ஏ எல்லாம் உன்னாலதான்டி, என் பேச்ச கேட்க மாட்டேன்னு எதிர்த்து பேசுற. அதான் என் மனசு வலிக்குது, அதனாலதான் குடிச்சேன். மாமா ப்ளீஸ் மாமா குடிக்காதீங்க. ஏ அப்ப நான் சொல்ற பேச்ச கேப்பியா? கேக்குறேன் மாமா. அப்போ உக்கார் மாமா. உக்காரி இங்க பாரு ரசதி, நான் நீ நல்லா இருக்கணும்னு தான் சொன்னேன். ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? மாமா நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா. என்ன ஆனா? மேன விடுங்க. ஏ இப்ப நீ அந்த ஆனாவுக்கு வழக்கம் சொல்ற இல்ல? ஆனா சந்தோஷம்தான் இல்லன்னு சொல்ல வந்த மாமா. ஏ சந்தோஷம் எப்படி வரும்? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாரு, உள்ளுக்குள்ள சந்தோஷம் தானா வரும். ஏ நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன உக்காந்துருக்க? எழுந்துரு எழுந்துரு. நீங்க பாரு எப்படி தெரியுமா, மகள் வித்து மகள். எப்படி சொல்ல? மகள் வித்து மகள். இது யார் சொன்னது சொல்ல? தெரியலையா? இனியன், தி கிரேட் இனியன் கண்டுபிடிச்சது இந்த உலகத்துக்கு சொன்னது. மாமாவுக்கு போதும் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஏ எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அது நீ பண்ணுவியா? சொல்லுங்க மாமா நான் பண்றேன். நீ இந்த கபடி போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கணும். பெரியமா ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க திட்டினாங்கன்னு நீ கலந்துக்க மாட்டேன்னு ஏன் சொல்ற? நீ கலந்துக்கணும், கலந்துக்கிட்டு கப்பு கப்பு ஜெயிக்கணும், புரியுதா? சொல்லு ஜெயிப்பியா? ஏய் என்ன யோசிக்கிறியா? சொல்லுடே, என் ஆசைய நிறைவேற்ற மாட்டியா நீ? உன்ன அப்படியே மாமா நான் கலந்துக்கிறேன். மாமா நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். நீங்க பாரு நீ ஒன்னும் சும்மா செய்யவானா, நீ கலந்துக்கிட்டு கப்பு வின் பண்ண. கப்பு வின் பண்ண நான் உனக்கு ஒரு பரிசு தரேன். பரிசா என்ன மாமா? நீ மட்டும் கபடி போட்டியில வின் பண்ணா நீ சத்தியம் பண்ண மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. மாமா என்ன சொல்றீங்க? ஏ நீ வின் பண்ணா இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லை, வாழ்நாள் ஃபுல்லா என் கூட இருக்கலாம், போதுமா? போதும் மாமா, நீங்க எனக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதெல்லாம் போதும். இப்ப போதையில எப்படி சொல்றீங்க, நாளைக்கு நார்மலான உடனே நானா சொன்னேன் அப்படின்னு கேப்பீங்க? குடிச்சிட்டு வளராதீங்க. ஏய் குடிச்சிட்டு நான் வளர்றேனா? நீ மட்டும் இல்ல, நாட்டுல பாதி பொண்டாட்டிங்க தான் புருஷன் குடிச்சிட்டு வந்து வளர்றான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது உண்மை இல்லை. நீங்க பாரு சாதாரணமா இருக்கும் போது சொல்ல முடியாதத சொல்ல தாயங்கிறத குடிச்சிட்டு வந்து மனப்பூர்வமா அப்படியே சொல்லிடுவோம். அது புரியாம நீங்க தாண்டி வளர்றீங்க. நீங்க பாரு குடிச்சவன்லாம் குழந்தை மாதிரி மனசுல இருக்கிறதான் பேசுவான். நான் மனசார சொல்றேன்,
நீ இந்த கபடி மேட்ச்ல மட்டும் கப் வின் பண்ணிட்ட, நான் சொல்ற மாதிரி செய், நீ விரும்பினதெல்லாம் நடக்கும். நீ என் கூடவே இருக்கலாம். மாமா, இது போதும் மாமா. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. ஒரு கப் என்ன, 1000 கப் வின் பண்ணுவேன் மாமா. யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிளேயர் வந்தாலும் சரி, நான் தான் வின் பண்ணுவேன். வின் பண்ணா சரி. கண்டிப்பா மாமா. சரி, எனக்கு தூக்கமா வருது. மாமா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிப்பேன். மாமா சொன்ன மாதிரி ஜெயிக்கணும், கண்டிப்பா வின் பண்ணணும். இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிப்பேன். என்ன யோசிக்கிறா, நம்ம பேசினது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்க. சரி, நாம இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் மாமா கூட ஒன்னா இருக்க முடியும். அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு, விடக்கூடாது. கபடி 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 கபடி. ராசாதி, நீ இந்த 1-to-1 மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிட்ட, என் கூட எப்பவும் இருக்கலாம். நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதில்லை. கபடி 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 இந்த நேரத்துல என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் கபடி போட்டியில ஜெயிக்கணும் மாமா. அதுக்குன்னு இந்த பணியில பிராக்டிஸ் பண்றது, கால்ல வேற அடிபட்டு இருக்குல்ல. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல மாமா. நான் போட்டியில ஜெயிக்கணும், அது மட்டும்தான் இப்ப எனக்குள்ள இருக்கு. அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கு. அவனும் இப்படிதான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா, நேரங்காலம் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். அது சரி, அவன் ரத்தம் தானே, நீ அப்படிதான் இருப்ப. ஒரு டைம் இனியும் கூட அப்படிதான் இருந்தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் சின்ன வயசுல வெளியில விளையாட போயிட்டு காலில் ஆணி குத்தி புண்ணாயிடுச்சு. அவனால் சரியாக நடக்க கூட முடியல. அந்த சமயம் பார்த்து ஒரு கபடி டோர்னமெண்ட் வந்துச்சு. நான் சொல்ல சொல்ல கேட்காம அதில் கலந்துக்கிட்டு விளையாடி ஜெயிச்சுட்டு வேற வந்தான். என்னால் அதை நம்பவே முடியல. எப்புறம் அந்த வழியை வச்சுக்கிட்டு உன்னால் ஜெயிக்க முடிஞ்சுன்னு கேட்டேன்.
அதுக்கு அவன் சொன்னான், அப்பா உங்கள் சட்டையை நான் உள்ளே போட்டுட்டு விளையாண்டேன், அப்போ நான் தனியாக விளையாண்ட மாதிரி எனக்கு தோணலை, நீங்களும் என் கூட துணைக்கு விளையாண்ட மாதிரியே இருந்துச்சு, எனக்கு வழி தெரியல, அதான் ஈஸியாக ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான். அப்போது அவங்கிட்ட பார்த்த வெறி இப்போ உனக்குள்ளேயும் இருக்குதுமா. வழியும் பொருட்படுத்தாமல் ப்ராக்டிஸ் பண்ணுற உன்னோட வேகத்தால் கண்டிப்பாக நீ நாளைக்கு நடக்க போகிற 1-1 மேட்சில் அந்த ஹரியானா பிளேயரை நீ ஜெயிச்சிருவ. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா. யாரா இருக்கும்? வாங்கம்மா வைஷ்ணவி. நீங்க தான் பாரிவேந்தரா? ஆ நம்ம வீடுதான், உள்ள வாங்க. மாமா இது எங்க அண்ணன் நேசமணி. வணக்கம். அண்ணி மரகதம். வணக்கம். இது என் ஒய்ஃப் மங்கை. வணக்கம். இது பெரிய பையனோட ஒய்ஃப் கண்மணி. ஹாய். ஹாய். அது என் பையன் இனியன். வணக்கம். ஓ ஹாய். அவன் ஒய்ஃப் ராசாதி. ஹாய். இது எங்க பொண்ணு புனிதா. ஹே. ஹாய். பெரிய பையன் குமரன் மேட்ச்க்கு ஹைதராபாத் போயிருக்கான். ஓ. இவதான் ஹரியானா லேடி சாம்பியன் வைஷ்ணவியா? இப்படி இருக்கா? இவளை எப்படி நம்ம வின் பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மரகதம் தான், சும்மா இல்லாம நெழுத்து விட்டுட்டான். இதுல யாரு என் கூட 1-1 மேட்ச் ஆட போறா? ராசாத்தியும் கண்மணியும். கண்மணி ஓகே, ஆனா ராசாத்தி தான் கஷ்டம்.
காலில் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி என் கூட போட்டியில கலந்துக்க முடியும்? இல்ல, அவளும் நல்லதா விளையாடுவா. விளையாடுவாங்க சரி, ஆனா கால அடிபட்டு இருக்குல்ல. இல்ல, எனக்கு ஒண்ணு பெரிய அடி இல்ல, சின்ன காயந்தா இருக்கு. அதுவும் இல்லாம விளையாட்டுல அடிபடுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. நீங்க நிறைய மேட்ச் விளையாடி இருப்பீங்க, அதுல ஒரு மேட்ச்ல கூட அடிபடாம இருந்திருக்கும். எனக்கு காயம் இருக்கிறது உண்மைதான், ஆனா என்னால விளையாட முடியும். குட். ஒரு பிளேயருக்கு முக்கியம் கான்ஃபிடென்ட், ஆனா கபடி விளையாட நம்பிக்கை மட்டும் பத்தாது. என்னால விளையாட முடியுங்கிற தன்னம்பிக்கையும் வேணும், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட். அப்பதான் நாம நல்ல பிளேயர் ஆக முடியும், ஜெயிக்கவும் முடியும். அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கு. நான் உங்க கூட விளையாட ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக் ராசாத்தி. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக் வேற, எப்படியும் காலை உடைச்சிட்டு தான் வர போறா. சரிமா, ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. புனிதா, ரூம் கூட்டி போ. சரி சித்தப்பா, வாங்க. நீங்களே கேட்டீங்கல்ல என்ன சொல்லிட்டு போனான்னு. உனக்கு என்ன மறந்த பிரச்சனை? ராசாத்தியால விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அவ எவ்வளவு போட்டி பாத்திருப்பா, யாரால விளையாட முடியும் யாரால விளையாட முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? அந்த பொண்ணு ராசாத்தியோட மனதைரியத்தை பாராட்டிட்டு தான் போறா. அது அவ பேசின பேச்சுக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற வித்த உன் மருமகளுக்கு நல்லா தெரியும். அதான் அவகிட்ட பாராட்டு வாங்குற மாதிரி பேசினா. மத்தபடி அவளுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த காலோட விளையாடுனா அவ தோத்துதான் போவா. அவ இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. அவ இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. பிரேமா, ராசாத்தி நல்லா தான் விளையாடுவா. பிரேமா விளையாடுற அவளே பயப்படல, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அக்காக்கு ராசாத்தி கண்மணிய ஜெயிச்சிடுவாளோங்கிற பயம். அதான் ராசாத்திய விளையாட விடாம பண்ண என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. யாரு இவளை பார்த்து எனக்கு பயமா? அதுவும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு கண்மணிய ஜெயிச்சிருவாளா? அதான் ஒன் டு ஒன் மேட்ச்ல டிரா பண்ணி காட்டினால அப்பவும் அவங்களுக்கு புரியல. அன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டத்துல அப்படி விளையாடினான், ஆனா இன்னைக்கு இந்த காலோட விளையாட போனானா காலையே உடச்சுக்குதான் போறா. ஆனா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டா. பாக்கலாம்க்கா, ராசாத்திக்கு ஒண்ணு ஆகாது. அவ நல்லபடியா விளையாடி ஜெயிப்பா. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நடக்காத விஷயத்த பத்தி ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த ராசாத்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் இவ வீட்டுல என்னதான் குத்த சொல்லுவாங்க. நான் ஏதோ அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி. மரதா, உன் அக்கறை எல்லாம் புரியுது, ஆனா ராசாத்தி விளையாடணும்னு ஆசைப்படுறா. விளையாடிட்டு விடு.
அப்படியே விளையாடினாலும் இந்த தடவை அவ கண்டிப்பா தோத்துதான் போவா. அப்படி அவ தோத்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் பெரியத்த. ஏய், உன்னால இந்த காலை வச்சுக்கிட்டு நடக்கவே முடியல. எப்படி ஜெயிப்ப? சும்மா அது இதுன்னு பேசி என்ன ஏமாத்த முடியாது. இல்ல அத்த, என்னால ஜெயிக்க முடியும். முதல்ல இவ்வளவு விளையாட வேண்டான்னு சொல்லுங்க. அப்படி விளையாடினாலும் தோத்துதான் போவா. அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இல்ல நீ, ராசாத்தி நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி தர மாட்டா. அவ கண்டிப்பா போட்டியில ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராசாத்தி, நீ கலந்துக்கிற, போய் ரெஸ்ட் எடுப்போ. ராசாத்தி, கண்மணி. என்னத்த? அவ நொண்டிக்கால வச்சிட்டு இருக்கா. அவ போய் ஜெயிப்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும்? அந்த மங்கை எவ்வளவு தைரியமா பேசினான்னு பாத்தியா? நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. நீதான் அந்த போட்டியில ஜெயிக்கணும். கண்டிப்பா அத்த, கப்பு நம்ம குடும்பத்துக்கு தான், நீங்க கவலையே படாதீங்க. ராசாத்தி, உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். நீ எப்படி ஜெயிக்க போறன்னு பாக்குற.